வணக்கம் மீட்டி பீவர்ஸ், நான் உங்கள் லேவி. ஆயிரம் ஆயிரம்ல இன்னைக்கு நாம தமிழ் ஜாப்பனீஸ் சொற்பிறப்பியல் பாகம் இரண்டை பார்க்க போறோம். நாம ஏற்கனவே பாகம் ஒண்ணுல ஜாப்பனீஸ் மொழியை பற்றி பார்த்ததால நேரடியாக சொற்பிறப்பலுக்கு போயிடலாம். நாம இன்னைக்கு முதல்ல பார்க்க போற ஜாப்பனீஸ் சொல் கொன்போ. இதற்கு பிளட்ஜியான், அதாவது உலக்கை இல்லையில் கனத்த தடி என்று பொருள். தடியை ஸ்டிக், அதாவது கோல் என்றும் கூறலாம். தமிழில் உள்ள கொம்பு என்ற சொல்லும் கோலையே குறிக்கின்றது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஜாப்பனீஸ் சொல் மீ. இதற்கு பாடி, அதாவது உடல் என்ற பொருளும் உள்ளது. இந்த சொல் ஓல்டு ஜாப்பனீஸில் இருந்து வந்ததாக அறியப்படுகிறது. ஓல்டு ஜாப்பனீஸில் இதற்கு விதை, பழம், சந்ததி போன்ற பொருள்களும் உள்ளன. தமிழில் உள்ள மெய் என்ற சொல்லுக்கு உடல் என்ற பொருளும் உள்ளது. ஜாப்பனீஸ் மொழியில் உள்ள ஓகி என்ற சொல்லுக்கு பிக், அதாவது பெரிய என்ற பொருள் உள்ளது. தமிழில் உள்ள ஓக்கம் என்ற சொல்லுக்கும் பெருமை, உயரம் போன்ற பொருள்கள் உள்ளன. அடுத்து நாம் பார்க்க போகிற ஜாப்பனீஸ் சொல் கத்தரு. இதற்கு பேசு, சொல், விளக்கப்படுத்து, உச்சரி போன்ற பொருள்கள் உள்ளன. தமிழில் உள்ள கதை என்ற சொல் ஸ்டோரி, அதாவது பெரிய சரிதம் என்ற பொருளை குறித்தாலும் அச்சொல்லுக்கு விரிவுரை, பேசு போன்ற பொருள்களும் உள்ளதால் கதறு மற்றும் கதையாகிய சொற்களும் ஒரே மாதிரியான சொற்களே. ஜாப்பனீஸ் மொழியில் உள்ள ஸ்கி என்ற சொல்லுக்கு விரும்பப்பட்ட, விருப்பமான போன்ற பொருள்கள் உள்ளன. ஒருவரை அல்லது ஒன்றை விரும்பும் போது மனம் மகிழும். சுகி என்ற தமிழ் சொல்லுக்கு சுகமாயிரு, அனுபவி போன்ற பொருள்கள் உள்ளன. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஜாப்பனீஸ் சொல் சொயரு. இதற்கு ஆட் டு, அதாவது கூட்டு என்ற பொருளும் உள்ளது. தமிழில் உள்ள சேர் என்ற சொல்லுக்கும் கூட்டு என்ற பொருள் உள்ளதால் சொயரு மற்றும் சேர் ஆகிய சொற்களும் ஒரே மாதிரியான சொற்களே. வரி என்ற ஜாப்பனீஸ் சொல்லுக்கு ப்ரொபோஷன், அதாவது விழுக்காடு என்று பொருள். விழுக்காடு என்பதும் ஒரு பகுதிதான். தமிழில் உள்ள வரி என்ற சொல்லுக்கு குடியிறை, அதாவது டாக்ஸ் என்ற பொருள் உள்ளது. வரி என்பது மக்கள் அரசாங்கத்துக்கு செலுத்தும் தொகை, அதாவது தங்களின் பங்கு நிதி. ஆதலால் வரி என்ற சொல் தமிழ் மற்றும் ஜாப்பனீஸ் மொழிகளிலும் ஒரே மாதிரியான பொருள்களையே குறிக்கின்றது. ஜாப்பனீஸ் மொழியில் உள்ள நமி என்ற சொல் வேவ், அதாவது அலையை குறிக்கின்றது. இந்த சொல் ஓல்டு ஜாப்பனீஸ் மற்றும் புரோட்டோ ஜாப்பானிக் மொழிகளிலும் உள்ளது. தமிழில் உள்ள நேமி என்ற சொல்லுக்கு கடல் என்ற பொருளும் உள்ளது. அலை கடலிலிருந்து உருவாகும் என்பதால் நமி மற்றும் நேமி ஆகிய சொற்களும் ஒத்த சொற்களே. அடுத்து நாம் பார்க்க போகிற ஜாப்பனீஸ் சொல் தைரா. இதற்கு தட்டையான, அளவான, நெகுநெகுப்பான போன்ற பொருள்கள் உள்ளன. நிலவியலில் தட்டையான, அளவான என்ற சொற்கள் தரை என்ற நிலத்தையே குறிக்கும் என்பதால் தைரா மற்றும் தரை ஆகிய சொற்களும் ஒரே மாதிரியான சொற்களே. இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிற கடைசி ஜாப்பனீஸ் சொல் ஓதா. இதற்கு அடித்தல் என்ற பொருள் உள்ளது. தமிழில் உள்ள உதை என்ற சொல்லும் அடி என்ற பொருளை குறிக்கும். உதை என்ற சொல் ஒதை எனவும் மறுவும். இன்றைய பதிவில் ஜாப்பனீஸ் மொழியில் உள்ள மேலும் சில தமிழ் சொற்களை கண்டோம். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் எவ்வி, நன்றி, வணக்கம்.